Hi viewers, welcome to SS Academy channel. இன்னைக்கு நம்ம 12th physics volume 1 unit 3 book back 3 and 5 mark question discuss பண்ணலாம். Explain the principle and working of a moving coil galvanometer. Okay, moving coil galvanometer is a device which is used to indicate the flow of current in an electrical circuit. ஒரு electrical circuitல current ஓட flow எப்படி இருக்கும்? அதோட directions left to right ஆ இல்லை கரண்ட் ஃப்ளோ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த கால்வனோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வென் எ கரண்ட் கேரிங் லூப் இஸ் பிளேஸ்ட் இன் எ யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஒரு கரண்ட் கேரிங் லூப் வந்து யூனிஃபார்ம் மேக்னட்டிக் நடுவில் ஃபார்ம் ஆகும்போது அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னா டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இதுதான் இதோட பிரின்சிபல். கன்ஸ்ட்ரக்ஷன், எ மூவிங் காயில் கால்வனோமீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் எ ரெக்டாங்குலர் காயில் P, Q, R, S. Okay. So, P, Q, R is consist பண்ணிருக்கும். அவங்க thin wire, insulated in a thin copper wire. The coil contains a large number of turns. And the coil குள்ள large number of turns metallic frame ஆல ஆயிருக்காது. Okay. A cylindrical soft iron core is placed symmetrically inside the coil. அதுக்குள்ள ஒரு cylindrical soft iron core place ஆயிருக்கும். The rectangular coil is suspended freely between two pole pieces of a ஹார்ஷூ மேக்னட். டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ ஒரு ரெக்டாங்குலர் காயில் எடுத்துக்கிறோம். ரெக்டாங்குலர் காயில் இது நம்ம எப்படி ட்ரை பண்ணுறோம்? பி கியூ ஆர் எஸ், பி கியூ ஆர் எஸ். இதுக்குள்ள நிறைய நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். மெட்டாலிக் ஃப்ரேமால இதாக இருக்கு, நிறைய நம்பர் ஆஃப் லேயர்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, இன் சென்டர்ல, இன் பிட்வீன் சென்டர்ல சிலிண்ட்ரிக்கல் கோர் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அயன் கோர், சிலிண்ட்ரிக்கல் அயன் கோர் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதுல ஃப்ளோ ஆகுற கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன டைரக்ஷன்ஸ் இருக்குன்னா, பி ல இருந்து கியூ, கியூ டு ஆர், ஆர் டு எஸ், எஸ் டு பி. ஓகே, ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இதோட டாப்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்டாங்குலர் காயில்ஸ் அட்டாச் டு ஒன் எண்ட் ஆஃப் எ ஃபைன் ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபாஸ்பரஸ் ப்ரோன்ஸ். ஓகே, டாப்ல ஒரு ஃபாஸ்பரஸ் ப்ரோன்ஸும், இந்த கீழே காயில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இந்த காயில என்ன இருக்கு? ஒரு ஃபாஸ்பரஸ் ப்ரோன்ஸோடையும் கனெக்டட் ஆயிருக்குன்னு அட்டாச் ஆயிருக்குன்னு பாக்குறோம். தென் அட்டாச் ஆயிட்டு இது வந்து ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரோட கரண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. இது வந்து என்ன இருக்குன்னா ஒரு பிளைன் மிரர், இது வந்து ஒரு பிளைன் மிரர் கூட அட்டாச் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு பிளைன் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் டி ஒன் கூட கனெக்டட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு டி ஒன் எடுத்துக்கலாம். இந்த கரண்ட் கேரிங் லோயர்ல இருக்கிற இந்த கரண்ட் கேரிங்க டி டூ எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், இது வந்து என்ன, இந்த காயில் வந்துட்டு ரெண்டு சைடுமே ஒரு மேக்னட்டிக் போலால கனெக்டட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். நார்த் போல் அண்டு சவுத் போல், நார்த் போல் அண்டு சவுத் போல் மேக்னட்டிக் கரண்டா, மேக்னட்டிக் மேக்னட்டால இது சென்டர்ல கரண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். தென் நெக்ஸ்ட், இங்க ஒரு லேம்ப் இருக்கு. இந்த லேம்ப் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இந்த இதோட ரிஃப்ளக்ஷன், இந்த லேம்ப் வந்து இந்த மிரர்ல பட்டு, இந்த லேம்ப் வந்து இந்த மிரர்ல பட்டு, லேம்ப் இந்த மிரர்ல பட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்கேல்ல ரிஃப்ளெக்டட் ஆகுது. ஓகே, ஒரு ஸ்கேல்ல ரிஃப்ளெக்டட் ஆகிட்டு நமக்கு ரீடிங்ஸ்லாம் என்ன பண்ணுது, கால்வனோமீட்டர்ல காமிக்கும். ஓகே, இதுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் நம்ம என்ன பண்ணிப்போம்னா, இங்க போர்டிங்ல எழுதிருப்போம், அது என்னன்ட்டு பார்க்கலாம். ஓகே, த அப்பர் எண்ட் ஆஃப் த ரெக்டாங்குலர் காயில் இஸ் அட்டாச் டு ஒன் எண்ட் ஆஃப் ஃபைன் ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபாஸ்பரஸ் ப்ரோன்ஸ். ஓகே, அந்த லோயர் எண்ட் ஆஃப் த காயில் இஸ் கனெக்டட் டு த ஹேர் ஸ்பிரிங். ஓகே, ஹேர் ஸ்பிரிங் விச் இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் எ ஃபாஸ்பரஸ் ப்ரோன்ஸ். அப்பர் லோயர் ரெண்டுமே ஃபாஸ்பரஸ் ப்ரோன்ஸால அட்டாச் ஆயிருக்கு. இன் எ ஃபைன் சஸ்பென்ஷன் ஸ்ட்ரிப் டபிள்யூ, எ ஸ்மால் பிளைன் மிரர், ஸ்மால் பிளைன் மிரரும் அது கூட அட்டாச் ஆயிருக்குன்னு பார்த்தோம். இன் ஆர்டர் டு மெஷர் த டிஃப்ளக்ஷன். ஓகே, அண்ட் தென் காயில் வித் த ஹெல்ப் ஆஃப் எ லேம்ப் அண்ட் ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட். ஒரு லேம்ப்பும் இருந்தது, அதோட ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு அந்த ரீடிங்ஸ் மெஷர், டிஃப்ளக்ஷன் மெஷர் பண்றதுக்காக. த அதர் எண்ட் ஆஃப் த mirror is connected to a torsion head T. Okay,
சோ ஒரு எண்ட் மிரரோட அனதர் எண்ட் எங்க கனெக்டட் இருக்குனா டார்ச் அண்ட் ஹெட் டீல கனெக்டட் இருக்கு இன் ஆர்டர் டு பாஸ் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ த கல்னா மீட்டர் ஓகே இந்த ஆர்டர்ல அது என்ன பாஸ் பண்ணது கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது கல்னா மீட்டருக்கு த சஸ்பென்ஷன் ஸ்ட்ரிப் W அண்ட் தி ஸ்ப்ரிங் S ஆர் கனெக்டட் டு த டெர்மினல்ஸ் ஓகே இது ரெண்டும் என்ன கனெக்டட் ஆயிருக்கு டெர்மினல்ஸ் கூட கனெக்டட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கறோம் தென் நெக்ஸ்ட் வர்க்கிங் Hope you understand the construction. Then next, working. Working, consider a single turn of the rectangular coil. Okay. Now, we have a full construction. We have a Galna meter. If you can see, this is the rectangular P, Q, R, S. In the rectangular part, one single, turn, one turn. That is the working. Okay. Suppose the length P, L. Okay. If you can see, this is P, Q, Q. P, Q, Q. That is length B, L. Length is taken. Okay, and breadth is எடுத்துக்கறோம் b னு எடுத்துக்கறோம் okay so அப்ப pq pq எப்படி இருக்கு நமக்கு ஈக்குவலா இருக்கு p u q உம் ஈக்குவலா இருக்கு p one second p u q உம் ஈக்குவலா இருக்கு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா rs okay இதோட லெந்த் எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி பார்க்கறோம் தென் அதே மாதிரி qr q and qr is equal to the SP, QR and SP in the breadth of the equal are considered. This is a very important main point. So let I be the electric current flowing through the rectangular coil. Okay, I in the current full of flow from P, Q, R, S in the coil flow. Up the harsh show magnet and a place on your coin, the coil order both of the side limit and a place on your coin, harsh show magnet. Has hemispherical magnet poles which produce a radial magnetic field. That is what the magnetic field produce. Appa, due to this radial field, in the radial field, the sides QR and SP are parallel to the B field. This is parallel. QR and SP produce parallel magnetic field produce and experiences no force. That is parallel no force magnetic field. So PQRS is equal to L that is magnetic field perpendicular force. Perpendicular force act. That is the QR RS. Okay, sorry, QR and SP. B is magnetic parallel. So, no force. Okay. So, if the perpendicular PUQ is in the diagram, this is PA and then Q is Q. This is the perpendicular force. Okay. So, in the QR, SP, no force. So, the side PQ and RS are always parallel to the B field and experience force and due to this torque is produced. This is produced by the torque. Then PQ RS perpendicular force act that produce the torque produce the torque. Okay. This is the very important point. Then next diagram for a single turn the deflection couple tau is equal to BF. Tau is equal to small b. F value in the F value replace tau is equal to B I L paapra. Ipo in the L B U length breadth. Okay, in the L and B U length breadth na eduthutamna B I namakku kadaikudhu. Appa B I is equal to enna namakku inga A, B, I எழுதலாமா ஏனா இந்த லெந்தும் பிரத்தும் என்னவா ஆயிடுது லெந்தும் பிரத்தும் நம்ம எப்படி போடுறோம்னா ஏரியான்னு சொல்லி போடுறோம் லெந்தும் பிரத்தும் என்னது ஏரியான்னு சொல்லி போட்டோம்னா அப்ப A A B I ன்னு எழுதலாம் since area of the coil is equal to A is equal to LB for coil with n turns we get அப்ப n number of turns க்கு இது வந்து சிங்கிள் காயிலுக்கு தான் என்ன எடுத்துக்கறோம் A B I பார்த்தோம் n and n number of turns க்கு n A B I சொல்லி ஓகே then next Due to this deflection, deflecting torque, the coil gets twisted and restoring torque. That is why restore. Okay, rotate. The force on the rotate. And the restoring torque on this develop. Okay, restoring, twisted and restoring torque is developed.
So hence the magnitude of restoring couple is proportional to the amount of twisted theta. அங்க நமக்கு நமக்கு என்ன போது இந்த அமௌண்ட் என்ன எடுத்துக்கிறோம் தீட்டா எடுத்துக்கிறோம் சோ அப்ப டவு இஸ் ஈக்குவல் டு கே தீட்டா ஹியர் கே இஸ் தி ரீஸ்டோரிங் கப்பிள் பெர் யூனிட் ட்விஸ்டர் டார்ஷனல் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி ஸ்ப்ரிங் னு சொல்லி பார்ப்போம் சோ அட் ஈக்விலிபிரியம் தி டிஃப்ளெக்ஷன் கப்பிள் இஸ் ஈக்குவல் டு தி ரீஸ்டோரிங் கப்பிள் டிஃப்ளெக்ஷன் கப்பிள் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்க்கறோம்னா ரீஸ்டோரிங் கப்பிளுக்கு ஈக்குவலா இருக்கு சோ அப்ப நம்ம தேர்ஃபோர் கம்பேரிங் தி ஈக்குவேஷன் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படினு சொல்லி NABI number of n number of turns க்கு and இது வந்து ரீஸ்டோரிங் கப்ளோ அந்த டிஃப்ளெக்ஷன் கப்ளோ ஈக்குவலா இருக்கு ரெண்டுமே எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்க்கறோம் சோ அப்ப can I write I is equal to என்ன எழுதலாம் k divided by NAB into theta னு ரைட் பண்றோம் or otherwise I is equal to இந்த k divided by NAB ய நம்ம எப்படி கன்சிடர் பண்றோம்னா g னு கன்சிடர் பண்றோம் அதனால மீட்டர் g னு கன்சிடர் பண்றோம் சோ g theta where g is equal to k by NAB is called galvanometer constant or current reduction factor of the galvanometer since suspended the moving coil galvanometer is very sensitive in the galvanometer and the moving coil galvanometer the rectangular coil galvanometer and we are suspended or தொங்க விட்டுறோம் சோ அப்ப அதோட அது வந்து எப்படி இருக்கும் வெரி சென்சிட்டிவா இருக்கும் சோ we have to handle with a high care அது எந்த நேரத்துலயும் கீழே விழலாம் ரீடிங்ல சேஞ்சஸ் ஏற்படலாம் அதனால என்ன பண்ணும் ஹை கேர் எடுக்கணும் வைல் டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்ப ஓகே மோஸ்ட் ஆஃப் தி கால்வனோமீட்டர் வி யூஸ் ஆர் பாயிண்டர் டைப் மூவிங் காயில் கால்வனோமீட்டர் சோ பாயிண்டர் டைப் மூவிங் கால்வனோமீட்டரா இருந்துச்சுனா என்ன பண்ணலாம் ரீடிங் வந்துட்டு நம்ம ஈஸியா எடுக்கலாம் சோ மோஸ்ட் ஆஃப் தி நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் பாயிண்டர் டைப் மூவிங் காயில் கால்வனோமீட்டர் தான் ஓகே ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் நீங்க டயகிராம் போட்டு பார்த்துட்டு பாயிண்ட்ஸ் நீட்டா பைகார்ட் பண்ணாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் நீங்க டயகிராம் வச்சு எழுதிட்டே வந்தீங்கனாவே நீங்க நல்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்